சாந்தி. சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும் கலையில் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம், யாரையாவது பார்க்கும்போது அவர் அதீத சிக்கனமாக இருக்கின்ற போது அது கூட என்னுடைய மனதை சஞ்சலப்படுத்தும், ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு தவிப்பு நிலையை உருவாக்கும். இதில் நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஐம்புலன்களின் ஆதிக்கத்தினுள் அடிமையானவர்கள் பணம் என்கின்ற விஷயத்தில் அதீத பற்றுள்ளவர்களாக காணப்படுவார்கள். புலன் இந்திரியங்களை தேடி தேடி அலைகின்ற போது தானாகவே பணத்தின் மீதான மோகம் அதிகரித்து கொள்ளும். பணத்தின் மீதான மோகம் அதிகரிக்கின்ற ஒரு நபர் ஒருபோதுமே ஐம்புலன்களை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சியினுள் வரமாட்டார். அதனால்தான் பணத்தின் மீதுள்ள பற்றை அகற்ற வேண்டியது அத்தியாவசியமானது. மன ஒருமைப்பாட்டிற்கு மன ஒருமைப்பாடு அதி உன்னத பலனை பெறுவதற்கான பயிற்சி தான். ஆனால் புலன் இந்திரியங்கள் ஊடான அனுபவங்களை பெறுவதற்கான பயிற்சி அல்ல. இதனால் கஞ்சத்தனம் என்று வருகின்ற போது அவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் சரியான பாதையை விட்டு பிழையான பாதையில் செல்கிறேன் என்றும், அதை பார்ப்பவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் புலன்களின் ஆதிக்கத்தினுள் உட்பட்டுள்ளார் என்றும். இவ்வாறான புரிந்துணர்வு எனக்குள் அதீதமான சுமையை தவிர்த்துவிடும். ஆனால் நான் இதை புரிந்துணர்வுடன் பார்க்காமல் வெளிப்படையாக பார்த்தேனாக இருந்தால் எனக்குள் கேள்விகள் அதிகரித்து கொண்டு செல்லும். ஆகவே இதை புரிந்து கொண்டு அனாவசியமான சுமையை நான் விலக்க வேண்டும். ஓம் சாந்தி.